Hi friends, இன்னைக்கு நம்ம அப்பு கிச்சல பார்க்க போற சமையல் சிக்கன் கிரேவி செய்வது எப்படி? இப்போ நான் வந்து சிக்கன் 4 கிராம் எடுத்துர்க்கேன். அதை வந்து மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு. அடுத்து நம்ம அடுப்புல வந்து ஒரு மஞ்சள் சட்டி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு oil ஊத்தலாம். Oil நல்லா ஹீட் ஆகையும் 3 கிராம்பு பட்டை. அது நல்லா கொஞ்சம் பொரிய விடுங்க. நல்லா கொஞ்சம் வெடிக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவுனாப்புல வரணும்ங்க இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க நம்ம வந்து தக்காளி மல்லியல பச்சமளகாய் இது அப்படியே சேக்கறங்க அப்புறம் வந்து கறாப்புல கொத்துங்க இந்த ஸ்பூன்ல வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கறேன் நீங்க வந்து உங்க காரத்துக்குன சேர்த்துக்கங்க நல்லா வதங்க விடுங்க இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்ங்க பாருங்க நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன் இது நல்லா பச்சை வாசனை போக சுத்தியே நல்லா வதக்குங்க இதோடயே நான் வந்து ஜீரா பொடியும் சிக்கன் பொடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே தட்டிக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேங்க மசாலா நல்லா வதங்கிருச்சு இந்த சிக்கனை எடுத்து போடலாம் இது நல்லா மசாலையை பிரட்டி விடுங்க தண்ணி தேனை ஊத்திக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிரலாங்க பாருங்க குழம்பு கொதிக்கிறாக நம்ம வேக வச்ச வந்து சோயா பீன்ஸ் வந்து உள்ள போட்டுக்கலாம் இதுல நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே சிம்ல வந்து 20 நிமிஷம் வைங்க பாருங்க நல்லா கிரேவி ரெடி ஆயிருச்சு மல்லியில போட்டு இறக்கிடுவோம் இங்க பாருங்க நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயி விட்டது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்